Friends, welcome back to Trichy Mom channel. Ini kita mau video pakai puru, abdiinna diaper video dan pakai puru. So diaper badilah beri ya, dah mau use panna lama. Abdi nariya perkaitan dengan last time potron deh video dan langgur deh bende review solingga abdi nariya perkaitan dengan aswad karena video dah nambah ini kita pakai puru. So na use panna langgur aku na ini dah. So itu bende nariya colors leh vikirangga. Itu online shop leh vikirangga. Nampol dia sarudas leh arkato. Aha matlah itu kapro bende potis leh ini irikide. Unggul ketevianah pieces itu wangikla. Itu wangar deh mule ema வந்து யூரின் கீழ வரது இல்ல சீக்கிரம் உறிஞ்சிரும் ரெண்டு மூணு யூரின் தாங்குமா அப்படிலாம் கேள்வி கேட்டிங்கனா இது வந்து ஒரு யூரின் தான் தாங்கும் இப்போ இதே நார்மலா நம்ம ட்ரவுசர்ல இருக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களே அது வந்து கீழையும் ஆகும் ட்ரவுசரும் ஈரமாகும் இது வந்து கீழ ஆகாது பட் இது உடனே ஈரமாகும் நீங்க உடனே அவுத்திட்டு மறுபடியும் அடுத்து சேஞ்ச் பண்ணி போடணும் இது ரேட் பாத்தீங்கனா ஒரு 120 170 அந்த ரேட் குள்ள தான் வரும் பட் இது வந்து வர்த்து தான் சொல்வேன் வெயில் நேரத்துல ரொம்ப நல்லா இருக்கு உள்ள வந்து அந்த மாதிரி டயப்பர்ல இருக்க கூடியதெல்லாம் இல்லாம நல்ல துணிங்க உள்ள இருக்கதனால நல்ல காட்டன் சோ வெயில் டைம்ல இத போட்டுட்டு இதுக்கு மேட்சா ஒரு டீ-ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ அதுக்கு இது ஓகே நார்மலா நமக்கு ட்ரவுசர் யூஸ் பண்றதுக்கு இது ஓகே அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்படினா நமக்கு ரெண்டு கால விட்டு ட்ரவுசர் போறது கஷ்டமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் கீழே படுக்க வச்சுட்டு அழகா அதை செட் பண்ணி விட்டுலாம் எஸ் ல இருந்து எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இது கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து அதுதான் யூஸ் அதே மாதிரி இந்த நல்ல காட்டன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா மோஷன் போகாம இருக்க மாட்டாங்க அது 6-7 மந்த் வரைக்கும் 8 மந்த் வரைக்குமே அடிக்கடி மோஷன் போவாங்க அவங்களுக்குன்னு ஒரு டைமே இருக்காது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணு குத்தன் இருக்கும் அப்படி எத்தனை டைம் மோஷன் போனாலுமே நம்ம துவைச்சிடலாம் அதோட ஸ்டெயின் கொஞ்சம் கூட இருக்காது இதுவே நம்ம வாயில் சாரியோ இல்லை வேஸ்டியோ நம்ம கட்டி விட்டு துண்டா கட் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டெயின் மஞ்சள் லைட்டாவாச்சும் இருக்கும் நம்ம தேய்த்தேன்னு தேய்க்கணும் பட் அந்த ப்ராப்ளம் வந்து இதுல இல்லை என்னன்னே தெரியல நம்ம லைட்டா தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு பிரஷ் போட்டாலே போதும் உடனே போயிடும் அந்த மாதிரியான எல்லோ கலர் ஸ்டெயின் வந்து இதுல கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு இது வந்து சூப்பர் பாட்டம் பிராண்டு இது வந்து நமக்கு சைசஸ் இருக்கு ஓகே இது வந்து சைசஸ் இருக்கு இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி இது பண்ணிக்கிறது தான் இதெல்லாமே வந்து சைசஸ் இடுப்புக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பட்டன்ல வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு எல்லா சைஸுமே இந்த ஒன்று வாங்கினாலே உங்களுக்கு எல்லா சைஸுக்குமே கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் இது இதோட பிராண்ட் பேர் பாத்தீங்கன்னா சூப்பர் பாட்டம் இந்த மாதிரி நீங்க கிளாத்தஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கணும் அப்பனா மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இது ஒரு இது எப்படி யூரின் தாங்கும் அப்படின்னா ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு யூரினுக்கு மேலே இது தாங்காது இது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கிடையாது அதே மாதிரி ஒரு யூரினுக்கு மேலே ஒரு ரெண்டு யூரின் இது தாங்கும் பிறந்த குழந்தைங்கன்னா தாராளமாக ஒரு ரெண்டு மூணு யூரின் கூட தாங்கும் ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்க போகிறாங்க ஒரு 10 மந்த் பேபிக்கு ஒரு ரெண்டு யூரின் தாங்கும் அதுதான் என்னுடைய ரிவ்யூ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பட்டனை வந்து இதில் செட் பண்ணிடணும் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்போதும் போல் நம்ம டயப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்டிக் பண்ணுற டயப்பர் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும் ஸோ இதோட ரிவ்யூ எனக்கு அவ்வளோதான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூரின் மேட்லாம் இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நம்மளோட யூரின் மேட் இருக்கு இல்லையா நம்ம விரிச்சு உள்ள குழந்தைக்கு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உள்ளே கொடுத்துருக்காங்க வெயில் நேரத்தில் இது சரியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காட்டனாக தானே இது மேலே நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கிறோம் அதனால தாராளமாக கட்டி விடலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா இதை போட்டு விட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா புசு புசுன்னு கொஞ்சம் நல்லா சப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேபி இதில் இதை போட்டு விட்டிங்கன்னாவே க்யூட்டாக இருப்பாங்க ஸோ வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போட்டு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கும் ஏர் போயிட்டு வரத்துக்கு அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய லைலன் சொல்லுவாங்களா அந்த துணியில் தான் கிடைக்கும் நீங்கள் பார்த்து வாங்கணும் காட்டன்னு கேட்டு வாங்கணும் இல்லைனா இது நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா லைலனில் தான் இருக்குது அதுவே உடம்பு வந்து கீரல் விழுந்த மாதிரி செவந்து போயிடும் இந்த வெயில் நேரத்தில் யூஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பனியனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 8 பனியன் ப்ளஸ் 8 ட்ரௌசர் வந்துச்சு 320 ரூபாய் தான் இது வந்து சைஸ் வந்து எஸ்எம் ரெண்டு சைஸ் இருந்துச்சு 380 ரூபாய்க்கு இது வந்து சூப்பரான 380 ரூபாய்க்கு இது சூப்பரான பனியனே சொல்வேன் நிறைய டாய்ஸஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் போட்டு இருக்கும் நீங்கள் இது வந்து பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இது வாங்கினது ஸோ வெயில் நேரத்தில் இந்த மாதிரி போட்டு விடுங்க இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் வெயில் காலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரௌசர் தாங்க லாய்க்கி ஒரு 30 ட்ரௌசர் கிட்ட அவருக்கு மேல் டிஷர்ட்டை விட ட்ரௌசர் தான் நிறையா இருக்கும் நீங்கள் இதை மட்டுமே
வாங்கி வாங்கி மாத்தி விடுங்க. மாத்தினோன்னு கையோட அலசி காய போட்டுருங்க. உங்களுக்கு வேலை இருக்காது, பைசாவும் மிச்சம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கினாலுமே வந்து அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுவும் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை எடுத்து ஒட்டிட்டு இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவும் அந்த ஃபஸ்ட்டு கட்டணம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மாடிக்கு போகிறாங்க இல்லை வெளியே கொஞ்ச நேரம் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் அந்த ஸ்டிக் பண்ணுறது. ஏன்னா ஒரு யூரின் இல்லாமல் இன்னொரு யூரின் போட்டுனாங்கன்னா என்ன பண்ணுறது, போனாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கிளாத்தஸ் யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விடை கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம யாருக்குமே மோட்சம் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். நம்மளுக்கு யாருக்குமே ஒரு நல்ல பதில் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். நம்ம டயாப்பரை கட்டிட்டு அலுவலர் தான் நம்மளோட வேலை. ஸோ நம்ம அதைத்தான் தூக்கிட்டு அலையணும், அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வெளியேன்னு போயிட்டோன்னா நம்ம மார்க்கெட்டில் விற்கக்கூடிய டயாப்பர்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது, டைம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டு நம்ம கட்டி விட்டோம்னா காலையில் தான் எப்படி இருந்தாலும் அவுத்து விடுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் டைமாக இருக்கட்டும், ஒரு காரில் போகிறப்ப, எங்கே வெளியே போனாலும் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டயப்பரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து அசால்ட்டாக ஒரு கவரில் கட்டி போடுறோம். சில பேர் கவரில் கூட கட்டி போடுறதில்ல, அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடுறோம். அந்த ஊரில் அந்த டயப்பரை பிச்சுட்டு உள்ளே இருக்கிற சில்கான் ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே அந்த தோட்டத்தில் எடுத்து போட்டுட்டு வெறும் அந்த மேல் இதை மட்டும் போடுறாங்க. அது மட்டுமே தனியாக வாங்குறதுக்கு வராங்க. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துச்சா இனிமேல் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால அதை அவங்கள சேர்த்து வைக்க சொல்கிறாங்க. சேர்த்து வச்சு அதை தனியாக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஊரில் ஏன் நேச்சுரல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் புரிஞ்சுது. போயிருந்தப்ப நானே பார்த்தேன் அதை வந்து போடக்கூடாதுன்னு இருப்போம். அதனாலேயே என்னன்னா நம்ம மேக்ஸிமம் நான் வந்து டயப்பர் யூஸ் பண்ணக்கூடாது கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்றது அதுதான். மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது, துணியை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான கிளாத்தஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வீட்டுக்குள்ளே ரீயூசபிள் பண்ணக்கூடிய கிளாத்தஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட பதிலாக இருக்குது. தேவைப்பட இடங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து மார்க்கெட்டில் வைக்கக்கூடியதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நம்மளுக்கு துவச்சி போட்டு காய வச்சு யூஸ் பண்ணக்கூடிய டெட்டால் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம அம்மா அப்பாங்க பண்ணாங்க. காட்டன் துணியை கிழிச்சு வச்சு தான் நமக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஒரு 20 வருஷமா தானே அந்த டயப்பர்லாம் அதிகமா விக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அது ஈஸியா இருக்க வே நாடி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதைத்தான் வாங்க போறேன், நாளைக்கு நான் தீர்ந்து போனா நான் அதைத்தான் வாங்க போறேன். ஆனா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி வீட்டில் நான் வாங்கி தம் பண்ணிட்டேனாவே அதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதுனாலே நான் வாங்க மாட்டேன். வெளியே எங்காவது போறோமா, அப்ப அந்த 6-8 இருக்கும் இல்லையா, அந்த பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சுக்குவேன். தேவையில்லாம எங்க போனாலும் கிடைக்கும், அப்படி வாங்கி வச்சுப்பேன். தவிர வீட்டில் வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதை எடுக்க தோணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹாஷாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நியாயமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ரியூசபிள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம், அதுதான் நமக்கு நல்லது. ஃபியூச்சரில் நம்ம குழந்தைங்க இன்னும் நிறைய காலம் வாழணும், அவங்களுக்கு இந்த மண் மட்டும் தண்ணி மட்டும் இயற்கை மட்டும்தான் விட்டுத்தர முடியும் நம்மளால கொஞ்சமாவது. ஸோ அதை கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ இதோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.